பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இந்த எகிப்தின் ஆவி என்கிற தலைப்பிலே பேசி வருகிறேன். இந்த எகிப்தின் ஆவி, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வீட்டில் வேதாகமம் எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் தேடி எடுத்து கையில் வைத்து கொண்டு என்னோடு தியானிப்பதற்கு ஆதியாகமம் 43 அதிகாரம் 32 வசனத்தை கையில் திருப்பி வச்சுக்கோங்களேன். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் பாடுவோமா? அன்பே 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 ஆனுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆனுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அல்லைத்தேன் பல நான் உமையே அறிய அல்லைந்து திரிந்த நோயினா அல்லைந்தேன் பல நான் உமையே அறிய அல்லைந்து திரிந்த நோயினா அழைத்தே அன்பாலே எல்லையும் அழைத்தீரல்வாலே அழைத்தே அன்பாலே எல்லையும் அழைத்தீரல்வாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே லோகத்தின் பொருளில் இழிவை அழியோ புல்லில் பூவை போலோகத்தின் பொருளில் இழிவை அழியோ புல்லில் பூவை போடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பாதியில் அன்பில் இனிமை இயம்பர கியலாதாயில் பாதியில் அன்பில் இனிமை இயம்பர கியலாதாயில் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாவோ இசைக்கவும் எளிதாவோ பரத்தில் இசைக்கவும் எளிதாவோ அன்பே 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 ஆளுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 43 அதிகாரம் 32 வசனம். எகிப்தியர் எகிப்தியர்
எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது, அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வந்தவங்களுக்கு நாமள இந்த எண்ணம் எல்லாம் போயிருச்சா? அதாங்க இந்த எகிப்தின் ஆவி. எல்லாத்தையும் விட்டுட்டேம்மா, ஆனா அது எப்படி ஜாதி? அவன் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, இந்த எண்ணம் போயிருக்கா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. இப்படி பேசுறோம், ஆனா நமக்குள்ள அந்த வித்தியாசம் போயிருச்சா? எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். மற்றதெல்லாம் பேசுவான், ஆனா சாப்பாட்டில் ஒன்னா உட்கார்ந்து ஈக்குவல் பண்ண முடியுதா? முடியலையே. ஆனா வேதத்தில் அன்பை குறித்து நாம் பேசுகிறோம். அன்பு கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது எழுதார், அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு எப்படிப்பட்டதான்? முதல் மனுஷர் பாஷையிலே பேசினாலும் அன்பு என கிராவிட்டால் சத்தமிடுகிற விண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்துட்டோங்கிற அந்த அன்பின் தெய்வம் இல்லையா? நாம பாடும் போது எல்லாத்தையும் தான் பாடுறோம், அழகா பாடுறோம். அன்பில் தெய்வமே நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பில் தெய்வமே நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பில் தெய்வம்னு சொல்றோம். அந்த அன்பில் தெய்வத்தை அறிந்திருக்கிறவங்க நாம கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதுன்னு 1 யோவான் 3:17 சொல்லுகிறது. 1 யோவான் 3:17 என்ன சொல்லுது? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து, எல்லாம் உடையவனாயிருந்து, நல்லா அந்த வார்த்தையை முழுசா வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஆனந்த எவரேட்ட என்ன தெரியுமா? அந்த அன்பு எப்படி இருக்கும்? சாப்பாட்டுக்கு வந்தா நோ, அவங்களோட நான் உட்காந்து சாப்பிட முடியுமா? இன்னைக்கு அந்த எண்ணம் கிறிஸ்தவங்களுக்குள்ள போயிருச்சா? அது எப்படி நினைப்பாங்களா? எகிப்தியர் எபிரேயர் எகிப்தியரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவர்களுக்கு தனிப்படகும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். ஆனா யோசேப் யாரு? எபிரேயனா எகிப்தியனா? அவன் எபிரேயன் தானே, ஆனா அவனுக்கு தனிப்படகு. எனக்கு அன்பானவர்களே, காரியாங்கன்னா கழுதே கூட காலை பிடிப்பாம்பாங்க. இதுதான் இந்த ஆவி, எகிப்தின் ஆவி. எப்படின்னு கேளுங்க. யோசேப்பு எபிரேயன் தான், அவனும் மெய்ப்பன் தான் இல்லையா? ஆடு மேய்க்கிற மெய்ப்பன் தான். அப்ப அவனோட உட்காந்து எப்படி சாப்பிட்றதுக்கு சம்மதிச்சான்? ஏன்னா பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னா பார்வோன் கிடுகிடுன்னு நினைக்கிட்டான். இப்ப 7 வருஷம் செழிப்பு இருக்கும், அதுக்கு பிறகு எல்லாம் மறக்கப்பட்டு போய் 7 வருஷம் பஞ்சம் வரும். இப்படி வரப்போறதுக்கு அடையாளமாக தான் உனக்கு காமிச்சார் இந்த சொப்பனத்தை. ஒருத்தரான்னு சொல்ல முடியல, நான் போன சொல்லியிருக்கேன். இதுக்கு தேற்ற ஒரு ஆளை ஏற்படுத்தணும். உன்ன எப்பா இவ்வளவு சொன்னது? நீ தாண்டா அப்படின்னு தூக்கி அவனை வச்சு பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியா ஆக்கினேன். ஆனா ஒரு பக்கம் காரி ஆகணும்னா காலை பிடிக்கிறாவி, இன்னொரு பக்கம் அந்த பாரம்பரியம் விட்டு போகாது. இதான் எகிப்தின் ஆவி. ஏன்னா யோசேப்பு அடிமையா கொண்டு வரப்பட்டவன் தானே, சிறைச்சாலையில் இருந்தவன் தானே. ஒரே ஒருத்தன் சொன்னான், நான் செய்த குற்றம் எனக்கு இப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. பானபாத்திரக்காரன் சொன்னான், நானும் சுயம்பாய்களின் தலைவனும்
ஆதியாகமம் 41:9-10. நானும் சுயம்பாய்களின் தலைவனும் ஒரே சிறையில் காக்கப்பட்டிருக்கும் போது ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான சொப்பனை வந்துச்சு. அவன் எங்களுக்கு அர்த்தத்தை சொன்னான், அது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த எவரே எங்கே இருக்கான், சிறைச்சாலையில் இருக்கான் உடனே யோசேப்பு என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாசிங்க. அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் சொல்றான் அந்த காரியத்தை போறா சொல்றார். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரரை கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு சொப்பனங்களை கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எப்ரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்களுக்கு சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என் நிலையிலே நிறுத்தி அவளை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். ஏன்னா அங்க குற்றம்லாம் என்ன ஆகி போச்சு, உடனே மாறிடுச்சு. குற்றவாளியா தான் அங்க சிறையில் இருக்கான், ஐயோ பெரிய குற்றம் அப்படின்னாங்க. ஆனா அவனை கூப்பிட்டு காவல் கிடங்கிலிருந்து கொண்டுட்டு வந்தான். உடனே அவன் சேவிங் பண்ணாம வச்சுக்கிறது காந்திருந்தான். அவனுக்கு போய் திடீர்னு நடக்குது, சேவிங் பண்ணுறாங்க, புது சத்திரம் வஸ்திரம் மாட்டுறாங்க, இவனுக்கு விளங்கலை. பார்வோனுக்கு முன்ன கொண்டாந்தாங்க. கொண்டு வந்த உடனே அவன் சொப்பனத்தை சொன்னான், எப்பா இந்த சொப்பனத்தை இங்கே இருக்கிற ஒருத்தராலையும் சொல்ல முடியல, நான் ஒரே சொப்பனை ஒரே ராத்திரி ரெண்டு கண்டேன் அப்படின்னு. ரெண்டு சொப்பனை உங்களுக்கு தெரியும், ஏழு மெலிஞ்ச பசுக்கள், ஏழு கொழுத்த பசுக்கள், ஏழு நல்ல புஷ்டியான கதிர்கள், ஏழு சாமியான கதிர்கள். அதில் நடந்தது என்னன்னா, ஏழு மெலிஞ்ச பசுக்கள், ஏழு கொளுத்த பசுக்கள் என்ன செஞ்சிருச்சு, தின்னு விட்டு வயிறும் பெருசாக இருந்துச்சு, வயிறு சும்மா காலியாக இருந்துச்சு. ஏழு நல்ல கதிர்கள், சாமியான கதிர்களை திங்கல, சாமியான கதிர்கள் நல்ல கதிர்கள் என்ன ஒன்றுச்சு, விழுங்கி போட்டுச்சு. இதனால தான் இவனுக்கு விளங்கலை. அவன் சொன்னான், ஐயா ரெண்டு சொப்பனம் ஒரே அர்த்தம்தான், ரெண்டு சொப்பனம் ஒரே அர்த்தம்தான், ஆனால் சம்பவிக்க போகிறத கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். ஏழு வருஷம் எப்படி இருக்கும், பஞ்சமாக இருக்கும். ஏன்னா ஏழு பசுக்களும் ஏழு வருஷம் தான், மெலிஞ்ச பசுக்களும் ஏழு, அது மாதிரி கொளுத்த பசுக்களும் ஏழு, ஏழு நல்ல கதிர்கள் ஏழு, அதுவும் ஏழு தான், சாமியான கதிர்கள் ஏழு. ஆக மொத்தம் ஏழு ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகுது. ஏழு வருஷம் அதற்கு முன்னாடி நல்ல விளைச்சல் பரிபூர்ணமெல்லாம் இருக்கும், மறக்கப்பட்டுப்போம். அதுக்கு முன்னாடி தானியத்தை சேர்த்து வைப்பான், அந்த பஞ்சத்தில் அழியாத வடிக்கு காப்பதற்கு ஒரு ஆளை ஏற்படுத்துங்க. உடனே பார்வோன் பார்த்தான், தூக்கி என்ன செஞ்சிட்டான், யோசேப்ப எதில் உட்கார வச்சிட்டாரு, ரதத்தில் ஏற்றி விட்டான், தண்டனிட்டு பணியை சொல்லி விட்டான். உன் கை கால் உத்தரவு இல்லாமல் எவனும் காலை கையை என்ன செய்யக்கூடாது, அசைக்கக்கூடாதுன்னா, இதோ பார் எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒன்று என்ன செஞ்சிட்டேன், அதிகாரி ஆக்கிட்டேன். தனியா வந்தவனுக்கு போத்திவராவின் மகள் ஆசனாத்தை கொடுத்தான். அவன் எகிப்தை சுற்றி பார்க்க என்ன செய்தான், புறப்பட்டான். ஆனா அவன் மறக்கவே இல்லை, பிள்ளைகளுக்கு கூட பேர் வைக்கும் போது எப்படி வச்சான், என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் பழுகவும் பெருகப்பட்டினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி மறப்பேனோ. என கண்பானவர்களே, இது எகிப்தின் ஆவி எப்படின்னீங்கன்னா, பாரம்பரிய கட்டு விடாது, ஆனா காரி ஆகணும் எதையும் என்ன செய்யாது, சிந்திக்காது. இது உங்களுக்கு விளங்குதானோ, எப்படி விளங்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. காரி ஆகணும்னா கழுதையை கூட என்ன செய்வான், காலை பிடிப்பான். ஆனால்
பாரம்பரியம் வந்துருச்சு, நாங்கள் அவங்க கூட உட்கார மாட்டோம், நாங்கள் அவங்களோட போய் சாப்பிடவா. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னைக்கு போயிருச்சா? நாம் இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். ஏன்னா அவர் தான் நம்முடைய தகப்பன் என்று சொல்லுகிறோம். நமக்குள்ள அந்த வித்தியாசம் போயிருச்சா? ஜாதி வித்தியாசம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன். நாம் பாடுவோம், என்ன பாடுவோம்? உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜா திராஜா ஏசு எந்தெந்த வாழ்ந்திடுவா, ராஜாதி ராஜா ஏசு எந்தெந்த வாழ்ந்திடுவா. ஏசுவில் குடும்பம் ஒன்று கொள்ளு, அன்பு நிறைந்திடம் இடம் கொள்ளு, இன்பம் உண்டு சமுதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு சமுதானம் உண்டு, வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவா, ராஜாதி ராஜா ஏசு என்றென்றும் வாழ்ந்திடுவா. உயர்வு இல்லை தாழ்வு இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் இன்னைக்கு வந்துருச்சா? கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்குள்ள நமக்குள்ள அந்த எண்ணம் போயிடுச்சுன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் வருகையில் நம்மளும் நிற்போம். ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணம் எத்தனை பேருக்குள்ளே போயிருக்கு? பேசும்போது அடேங்கப்பா அன்பு பொழிய நாக்கில் வசனம் பேசுறது எப்படி? நாவினாலும் அல்ல வசனத்தினாலும் அல்ல. ஒன்றியவான் 3:17 வாசிக்கிறோம், கிரியையினால். ராகாபு வேசிடாங்க, ராகாபு வேசிதான், ஆனா அவள் கிரியையினால் நீதி உள்ளவள் ஆக்கப்படவில்லையா? எனக்கு அன்பானவளே ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நாம் ஆண்டவர்களை வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டேன், சிலுவையில் அரைஞ்சிட்டேன், என்னுடைய பெருமை, என்னுடைய கசப்பு, வைராக்கியம் எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டேங்கிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தை என்ன செய்யணும்? அந்த மேட்டிமை எண்ணத்தையும் அறையணும். இயேசு சிலுவையில் அறையும் போது இன்னொன்னையும் தொங்க விட்டான். யார்? பிலாத்து. என்ன தொங்க விட்டாங்க? யூதருக்கு ராஜான்னு அவர் ஒரு சமயத்தில் ராஜாவான்னு கேட்டா, நீ சொல்லுகிற மாதிரி தான், அதையும் தூக்கி தொங்க விட்டான். ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா நீங்களும் நானும் என்ன இருக்கிறோம்? சகோதர சிநேகமா இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் கம்யூனியன்ல பாத்திரத்தை இப்படி தொடச்சிட்டு அப்படி குடிக்கிறவன், அந்த பாத்திரத்தை ஒரே பாத்திரத்தில் பங்கு வரணும். இப்போ பயம், அதனால சின்ன சின்ன பாத்திரம்லாம் வச்சாச்சு, ஏன்னா வியாதி வந்துருமோ என்னமோ. அது மட்டும் இல்லை, ஒரு பாத்திரமா இருந்தால் கூட வேலை செய்ய மாட்டான், அவன் குடித்த பக்கம் அப்படி பாத்திரத்தை திருப்பிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள அந்த ஐக்கியம் வேணுங்க. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? அன்பு கூறவே முடியவே முடியாது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தரை ராஜாவாக்குவாங்க, எல்லா பொறுப்பையும் கொடுப்பான், ஆனால் அவனோட சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க? அருவறுப்பும்பா. இன்னைக்கு நாமளும் இப்படி தான். அப்படியாப்பா அவரு இவருமா, அங்கிட்டு போன உடனே என்ன செய்வான்? இவன் என்ன தெரியுமா, இவன் என்ன ஆள் தெரியுமா? நமக்குள்ள அந்த பேச்சு போயிடணும். ஆண்ட இடத்துல எல்லா பெருமைகள், உலகத்தின் பெருமை செல்வத்தில் பற்று எல்லாமும் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாமும் தறிவிட்டே உடற்பொருள்
உள்ள ஆவி உடமைகள் யாவும் மோப்பு கொடுத்து விட்டே உடன் பொருள் ஆவி உடமைகள் யாவும் மோப்பு கொடுத்து விட்டேன் எனக்குள்ளேசு என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன் பெல்லாம் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அகிலம் மெல்கிலும் ஆண்டவரேசு ஆட்சி செய்திடலும் ஆவியில் நிரம்பி சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடும் நிகழ்கின்ற காலமும் வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் உலகம் இல்ல சிலுவையில் புல்ல ஏசு சில்லிய ஐயா இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் சொல்லிட்டா அவருடைய குணம் நமக்குள்ள வரணும்ல அவர் எங்கேயாவது நீ என் கூட உட்காரக்கூடாது என் கூட உட்காரக்கூடாது சொன்னாரா காட்டி கொடுக்க போறவனையும் சிநேகிதனே மறுதளிக்கிறவனையும் பார்த்து என்ன நேசிக்கிறாயா எனக்கு அன்பானவர்களே நமக்குள்ள இன்னைக்கு தாழ்வு வேட்டிமை போயிருக்கா வேதம் சொல்லுது ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்துருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:8-9 பாருங்க நேரம் முடிய போது சீக்கிரம் பாருங்க லூக்கா 14:8-9 ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே என்ன சொல்லியிருக்காரு முதன்மையான இடத்துல போய் என்ன செய்யாத உட்காராதே ஒன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான் அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான் அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும் தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும் ஆகையினால நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் ஆமா நமக்கு கனம் உண்டாகனா தாழ்வுல நம்ம நினைக்கிறானா இன்னைக்கு அடைகிற மற்றவரை தாழ்வா நினைக்கிற எண்ணம் அன்றைக்கு எகிப்துலதான் இருந்துச்சு ஆரம்பிச்சிச்சு எகிப்தியர் எவ்ரேயரோடு உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டான் எவ்ரேயர் எகிப்தியரோடு உட்கார்ந்து சாப்பிடுறதே
அருவறுப்பான பையன். அவன் ஆடு மேய்க்கிறவன். ஆண்டவர் அப்படி செய்யறது அவங்களுக்கு அருவறுப்பா. தனித்தனி தனித்தனி படம். ஆனா யோசேப்பு யாரு? இன்னைக்கு அப்படித்தான் சபைக்குள்ளயும் இருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சபைக்குள்ள இருக்கும். ஆனா அங்க போன உடனே இவரெல்லாம் யாரு? ஏதோ பைபிளை பிடிச்சதுனால. அப்ப நம்ம பைபிளை பிடிச்சதுல என்ன அர்த்தம் இருக்கு? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே. இந்த வேதம் உன்னை மாற்றும் உயர் நோக்கம் கொண்டது. இது உயர்ந்த வேதம், தேவன் தந்தது. அதனால அந்த கடைபிடிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நமக்குள்ள இயேசுவின் அன்பு இருக்குமானால் உயர்வு தாழ்வு, வசந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் இல்லாதவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த எகிப்தின் ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். கண்டுபிடிங்க. அப்படி இருந்தா சரி பண்ணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு இல்லாம ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கொடுக்கவா? அப்படி கொடுக்க கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சி 4000 ரூபா. ஒருவேளை இல்லையா, ஏதோ என்னால் முடிஞ்சது. கர்த்தர் ஏவினால் அதுவும் சொல்லும் கட்டாயம் அல்ல. ஜெவிங்க. அதே போல எங்கள் சபையில் எத்தனையோ மராமத்து பணிகள். 2008 அடித்த பெயிண்ட் பிறகு திருப்பி கூட பெயிண்ட் அடிக்கலை. இன்னும் எத்தனையோ ஜன்னல் கதவுகள் சரி செய்யப்படாமல் இருக்கு. எத்தனையோ பார்வையற்ற மக்களுக்கு இந்த ஆடியோ வேதாமம் கூட கொடுக்க முடியாமல் தான் இருக்கு. ஆண்டவர் அநேகரை எழுப்பணும், அதுக்காக ஜெபிங்க. அது மட்டுமல்ல, ஐயா நீங்களும் வந்து பார்க்கணும்னு சொன்னா தாராளமாக வரலாம். என்னை ஃபோன் பண்ணிட்டு வாங்க, உங்களை அழைத்து வர நிச்சயமாக ஏற்பாடு செய்வோம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் எனக்கு எப்பவும் சொல்லலாம். எப்படி உதவ அப்படி கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், அதில் கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்குது. தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் எகிப்தின் ஆவியை குறித்து நாங்கள் கற்று வருகிறோம் சுவாமி. அந்த ஆவி எங்களுக்குள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவரை தங்களிலும் மேன்மையாய் எண்ணுங்கள் என்கிற எண்ணம், அந்த அன்பு எங்களுக்குள் வரட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.